கங்கை கொண்ட சோழன் பாகம் 3 அத்தியாயம் 11. அம்மங்காதேவி பேசுவதை கவனித்து கொண்டிருந்த ராஜநரேந்திரன், நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது அம்மங்காதேவி. இதில் ஒன்றும் நீங்கள் எனக்கு புதிதாக கற்றுக் கொடுக்கும் விஷயம் எதுவுமே இல்லை. என் தாயினுடைய அவஸ்தையை நான் பார்க்கும் பொழுது அதற்கு பெரும் காரணம் என் தந்தையினுடைய இரண்டாவது திருமணம் தேவையற்றது என்று நான் பலமுறை நினைத்ததுண்டு. இன்னொரு பெண்மணியை மணந்ததால் அல்லவா இங்கு இப்படி நடந்தது என்று யோசிப்பதும் உண்டு. என் தாயும் அனுசரணையாக இல்லையே, அதுதானே காரணம் என் தந்தை நகர என்ற எண்ணமும் வந்ததுண்டு. எனவே ஏகபத்தினி விரதனாக ஒரு மனைவி போதும் என்பவனாக இருக்க வேண்டிய நிலைமையை நான் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன். இதை நீங்கள் கட்டளையாக சொன்னாலும் அன்பாக சொன்னாலும் இந்த எண்ணம் எனக்கு ஏற்கனவே இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் சொல்கிறேன். நீங்கள் சொல்வது போல அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சில பெண்களை நான் விருப்பப்பட்டு அனுபவிக்கலாம். அவர்கள் அரசால தகுதியுள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். திருமணம் என்ற பந்தம் உங்களை தவிர வேறு யாரிடமும் இல்லை. அம்மங்காதேவி அவர்களே, உங்களிடம் இன்னொன்றையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். திருப்பதிக்கு போய் அங்கிருந்து திருமலை போய் வேங்கடவனை தரிசித்து அந்த இடத்தின் குளுமையில் மனமூழ்கி பல நாட்கள் இருந்து வேங்கடவன் என்னை ஆட்கொண்டான். அங்குள்ள ஜோதிடர்களையும் நான் சந்தித்தேன். எனக்கு மிக சிறந்த மகன் பிறப்பான் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவன் சோழ தேசத்தை இதுவரை இல்லாத அளவுக்கு விஸ்தரிப்பான். மிகச்சிறந்த சக்கரவர்த்தியாக இருப்பான் என்று சொன்னார்கள். ஏன், ராஜேந்திர சோழரை விடவும் சிறப்பாக இருப்பான் என்பதும் கருத்தாக இருக்கிறது. எனக்கு பிறந்த பிள்ளை எப்படி சோழ தேசத்தை ஆளுவான் என்று கேட்டபோது விதி அப்படித்தான் என்று அவர்கள் சொன்னார்கள். ராஜநரேந்திரனும் வீரராஜேந்திரனும் இளவல் ராஜேந்திரனும் இன்னும் பலரும் இருக்க சோழ வம்சத்திற்கு என் மகன் எப்படி என்று நான் கேள்வி கேட்டதுண்டு. ஆனாலும் அவர்கள் காசுக்காக ஜோதிடம் சொல்கிறவர்கள் இல்லை. என்ன வேண்டும் என்று சில கழஞ்சுகளை இறைத்த போது அதை எடுத்து பொறுக்கி ஒரு பையில் போட்டு அதை ஏழைகளுக்கு விநியோகம் செய்ய சொல்லிவிட்டார்கள். கோவிலில் ஒரு ஓலை நறுக்கு கொடுத்து தினசரி பகல் பொழுதில் ஒருவேளை உணவு எனக்கு தர வேண்டும் என்பதை கட்டளையாக எழுதுங்கள், அது போதும் எங்களுக்கு என்று சொன்னார்கள். அந்த ஓலை நறுக்கை கீழே சாளுக்கியத்தின் சார்பாக கோவிலுக்கு கொடுத்திருக்கிறேன். அது தவிர கோவிலுக்கு நான் கொடுத்த நன்கொடையினுடைய நன்றியுடையதலாய் இதை நான் சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை சோற்றுக்குத்தான் அவர் எனக்கு ஜோதிடம் சொன்னார். அவர் என் தாயை பற்றியும் என் தந்தையை பற்றியும் என் தந்தையின் இறப்பு பற்றியும் இரண்டாவது பெண்ணினுடைய சீற்றம் பற்றியும் அந்த இரண்டாவது பெண்ணின் மகன் பற்றியும் எனக்கு தெளிவாக சொன்னார்கள். மறுபடியும் அவன் அரசாளுவான் என்றும் சொன்னார்கள். அதாவது நாம் இருவரும் அரியணை ஏறிய பிறகு மறுபடியும் அவன் உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பிருக்கிறது. எனவே எந்த காரணம் கொண்டும் மேலை சாளுக்கியத்தின் பக்கம் போக வேண்டாம் என்று சொன்னார்கள். அம்மங்காதேவி அவர்களே, உங்கள் பயம் தேவையற்றது என்பதை சொல்வதற்காகவே நான் இவ்வளவு தூரம் பேச வேண்டியதாகிவிட்டது. மறுபடியும் என் சகோதரன் இங்கு அரசாள வருவான் என்றால் எனக்கு எவளோடு மனத்தொடர்பு வேண்டும்? எனக்கு ராஜேந்திரர் போதும். ராஜேந்திரருடைய மகளை சீராட்டினால் கீழே சாளுக்கியம் நலமாக இருக்கும். கீழே சாளுக்கியம் நலமாக இருந்தால்தான் நான் நலமாக இருப்பேன். நானும் கீழே சாளுக்கியமும் நலமாக இருந்தால்தான் சோழ தேசம் பலமாக இருக்கும். இந்த கணக்கு எனக்கு தெல்ல தெளிவாக புரிகிறது. பரதகண்டத்தின் தென்பகுதி முழுவதும் ஒரே குடைக்கு கீழ் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ராஜேந்திர சோழருக்கு உண்டு என்பதும் எனக்கு தெரியும். அவருடைய நிர்வாகத்தை நான் முழுமனதாக ஏற்கிறேன். அவருக்கு இணையாக என் மகன் வருவான் என்ற செய்தி எனக்கு சந்தோஷம் அளிக்கிறது. நீங்கள் பேசுகின்ற தெளிவும் என்னுடைய எண்ணமும் ஒன்றாக இருக்கும் பொழுது நாம் நல்ல கணவன் மனைவியாக நிச்சயம் இருக்க முடியும் என்று தோன்றுகிறது. நீங்கள் இங்கு வந்தது சந்தோஷம். எனக்காக இன்னொரு உதவி செய்ய வேண்டும் என்றான் ராஜநரேந்திரன். என்ன என்று கேட்டுவிட்டு அவள் ஏறிட்டு நோக்கினாள். இந்த அரண்மனையை சுற்றி பார்க்க வேண்டும். இங்குதான் நீங்கள் தங்கப் போகிறீர்கள். இந்த இடத்தில் உங்களுக்கு என்ன வசதி வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். என் தந்தை இறந்த படுக்கையையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அதையும் இந்த சிங்காசனத்தைப் போல நீங்கள் வணங்க வேண்டும். என் தந்தை இன்னும் அங்கு இருக்கிறார் என்பதே என்னுடைய எண்ணம். அதை உங்களால் உணர முடிகிறதா என்றும் பாருங்கள். அவன் அவளை அழைத்து போனான். வீரர்கள் பின்தொடர்ந்தார்கள். மேலே உள்ளவர்கள் விரைவாக நகர்ந்தார்கள். அந்த இடம் சுத்தமாகவும் வெளிச்சமாகவும் இருந்தது. அவள் விமலாதித்தன் இறந்த படுக்கையை மெல்ல தடவினாள். தலையணையை முத்தமிட்டாள். ஐயனே, நீங்கள் நொந்து இறந்திருப்பது எனக்கு தெரிகிறது. என் அடிவயிறு குழைகிறது. இனம் புரியாத வேதனை ஒன்று என் நெஞ்சில் மிதக்கிறது. உங்கள் வேதனை என்னையும் தொடுகிறது. உங்கள் மனக்கேதம் தீர்க்கும் பொருட்டு
இந்த இடத்தில் நான் வந்த பிறகு உமக்கு நான் அணையாத நெய்விளக்கு ஏற்றுவேன். இனிமையான தம்பதிகளாக, இணக்கமுள்ள தம்பதிகளாக நாங்கள் இருக்க உங்களை பிரார்த்தனை செய்கிறேன். நல்ல குழந்தைகளின் பொருட்டு உங்களை நமஸ்கரிக்கின்றேன். உங்கள் பேர பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். கண்ணில் நீர் கோர்த்து கண்ணம் வழிந்து படுக்கையை நனைத்தது. அவன் சந்தோஷமானான். இதைவிட பெரிய மரியாதை என் தகப்பனுக்கு இல்லை என்று அவனுக்கு தோன்றியது. எப்பொழுது என் தகப்பனுக்கு இவ்வளவு பெரிய மரியாதை செய்கிறாயோ, என் தாய் செய்யாத மரியாதையை நீ தருகிறாயோ, உன்னை நான் என் கண்ணென காப்பேன். இது உறுதி. அவன் மனதுக்குள் சபதம் மேற்கொண்டான். அவனுடைய பூஜை அறையில் 4 உயர வேங்கடவன் கருஞ்சிலை இருந்தது. மலர் மாலைகள் அதை அலங்கரித்தன. நாங்கள் சைவம்தான். எனினும் திருப்பதிக்கு போன பிறகு திருமாலின் பக்தனாகி விட்டேன். தினமும் சிகப்பு நிற ஸ்ரீசூர்ணம் அணிவேன். இப்போது அழிந்திருக்கலாம். பண்டிகை நாட்களில் 3 நாமம் அணிவது என்னுடைய விருப்பம். ராமாயணம் ஒருமுறை முழுவதும் படித்திருக்கிறேன். மறுபடியும் படிக்க முயற்சிக்கப் போகிறேன். இது கீழே சாளுக்கியத்தினான என்னுடைய பிரார்த்தனை என்று சொல்லியே ஆரம்பிக்கிறேன். உங்கள் எண்ணம் சோழ தேசமாக இருக்க, என் எண்ணம் கீழே சாளுக்கியமாக இருக்க, நாம் இருவரும் கைகோர்த்தால்தான் பலம் என்று தெரிந்திருக்க, நாம் சத்தியமாக நேர்மையாக இணைவோம் என்று அவன் சொன்னான். அம்மங்காதேவி சிரித்தாள். நானும் உங்களை சந்தோஷப்படுத்த ஒரு வாக்குறுதி கொடுக்க விரும்புகின்றேன் என்றாள். நல்லது, கேட்க காத்திருக்கிறேன். அவனும் சிரிப்போடு பேசினான். உங்களுக்கு தமிழ் தெரியும், எழுதவும் படிக்கவும் தெரியும் என்பதை நான் அறிவேன் என்றாள் அம்மங்காதேவி. ஆமாம் என்றான் ராஜநரேந்திரன். அதே போல நான் தெலுங்கு எழுதவும் படிக்கவும் கவிதைகள் செய்யவும் கற்றுக்கொள்ளப் போகிறேன். தினமும் பண்டிதர் சபை கூட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. கல்வி அறிவு உடையவர்களை நாம் நேசித்து கொண்டாடினால் அவர்கள் போய் ஜனங்களிடம் நம் பெருமையை சொல்வார்கள். ஜனங்களுக்கு நான் அந்நியன் என்ற விலகல் இல்லாது அருகே வந்து பேசும்படியாக இருக்கும். தங்கள் மொழியை பேசுகின்ற ராணியை அவர்கள் விரும்புவார்கள். சில வார்த்தைகளையும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றாள். அப்படியா? அவன் வியந்தபடி கேட்டான். பாகுன்னாரையா? அவள் பிரியமாக கேட்டாள். ராஜநரேந்திரன் வாய்விட்டு சிரித்தான். பிறகு உன்னானம்மா என்று அவன் பதில் சொன்னான். அவர்கள் இருவரும் கீழ் இறங்கினார்கள். கூடம் தாண்டினார்கள். தாழ்வார பகுதிக்கு வந்தார்கள். அங்கிருந்தபடி மாளிகை வாசலை பார்த்தார்கள். தொலைவில் நின்ற கூட்டம் அருகே ஓடி வந்தது. சிறு தேரை சுற்றி கொண்டது. அவர்கள் 2 அருகருகே நிற்பதை பார்த்து மேல் துணியை மேலே விசிறி கீழே சாளுக்கியம் வாழ்க என்று சப்தமிட்டது. அம்மங்காதேவி வலிய போய் தனது இடது கையை அவன் வலது கையோடு கோர்த்து கொண்டாள். அவன் தன் இடது கையின் வாளின் மீது வைத்து கொண்டான். அவளின் கை கோர்த்தபடி முதல் தாழ்வாரத்திலிருந்து அடுத்த தாழ்வாரம் இறங்கி அடுத்த தாழ்வாரத்தின் மாளிகை கடைசி படிக்கு வந்தான். ஜனங்கள் அருகே வர காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். அவள் நடந்து சிறு தேர் ஏறினாள். அந்த குடைக்கம்பை பிடித்து கொண்டு நின்றாள். ஜனங்கள் இன்னும் திமிர வழிவிடுங்கள் என்று சமிங்கை செய்தாள். ஜனங்கள் ஓடி வந்து அவளை சுற்றி கொண்டார்கள். விதவிதமான குரலில் தெலுங்கு மொழி அங்கு பேசப்பட்டது. நீங்கள் யார் என்று கேட்கப்பட்டது. நானா? அவரிடம் கேளுங்கள் என்று ராஜநரேந்திரனை கை காட்டினாள் அம்மங்காதேவி. சோழ சக்கரவர்த்தி ராஜேந்திர சோழருடைய 2 மகள். எனக்கு மனைவியாக போகிறவள். கீழே சாளுக்கியத்தின் அரசியாக மின்னப்போகிறவள். உங்களுக்கெல்லாம் மகாராணியாக திகழப்போகிறவள். மேன்மை மிகுந்த மகாராணி அம்மங்காதேவி என்று உரத்த குரலில் கிட்டத்தட்ட கட்டியக்காரன் சொல்வது போல சொல்ல அவர்கள் மறுபடியும் கூச்சலிட்டார்கள். வாழ்க வாழ்க என்று சொன்னார்கள். வருக வருக என்றும் சொன்னார்கள். எல்லா கூச்சலும் தெலுங்கு மொழியிலேயே இருந்தது. அவள் ஒரு கிழவனை அழைத்து அவனை பார்த்தாள். மறுபடியும் கிழவனை பார்த்தாள். பாகுன்னாரையா என்று கேட்டாள். அந்த கூட்டம் வெறி பிடித்தது போல கத்தியது. உன்னானம்மா, உன்னானம்மா என்று கேட்காதவர்கள் எல்லோரும் பதில் சொன்னார்கள். ஒரு மொழியினுடைய ஆளுமை அப்படிப்பட்டது. ஒரு மொழி உணர்வு பரிமாற்றத்திற்கு மிக முக்கியமானது. தன் மொழியை பேசக்கூடிய ஒரு மகாராணி வந்திருக்கிறாள் என்பது அவர்களுக்கு மட்டில்லாத சந்தோஷத்தை கொடுத்தது. அவள் தெலுங்கை விரைவில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உறுதி செய்து கொண்டாள். அவன் விடை கொடுத்தான். சிறு தேர் நகர்ந்தது. ஜனங்கள் பின்தொடர்ந்தார்கள். அவள் நிற்கும்படி ஆணையிட்டாள். கூட்டம் நின்றது. தேர் வளைந்து திரும்பி வந்த இடம் நோக்கி ஓடிற்று. அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். தன் வாழ்க்கை நன்றாக இருக்கும், உயர்வாக இருக்கும் என்ற நம்பிக்கை ராஜநரேந்திரனுக்கு ஏற்பட்டது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.